டெக்ஸ்டைல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 200 கிராம் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப் பாதாம், 1/4 கப் திராட்சைப்பழம், 1/4 கப் முந்திரி பருப்பு, 1/4 கப் பிஸ்தா, தேவையான அளவு நெய், 1 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை இதில் தட்டிக்கலாம். பேரிச்சம்பழத்தை நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தில் நிறைய அமினோ அமிலங்களும் நார் சத்துக்களும் அதிகம் உள்ளது. இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசகசாவை இதில் போட்டு லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்தா காணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். புற்றுநோயை தடுக்கும் தன்மை வந்து கசகசாவுக்கு நிறையா இருக்குது. அதனால் அடிக்கடி கசகசாவை உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் போட்டு லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். செரிமான கோளாறுகளை குணப்படுத்தும் தன்மை வந்து முந்திரிக்கு அதிகம் இருக்குது. இப்போ அதை கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் பருப்பை லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாதாம் வதங்கினது காணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பாதாமில் அதிக அளவு நார் சத்துக்களும் புரத சத்துக்களும் அதிகம் இருக்குது. அதனால் இதை அடிக்கடி உங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிஸ்தா பருப்பை இதோட சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பிஸ்தா பருப்பு அடிக்கடி சாப்பிடுவதால் கண் பார்வையை மேம்படுத்தும். திராட்சைப்பழத்தை சேர்த்துருக்கேன். திராட்சைப்பழம் லைட்டாக வதங்கினதும் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அதே கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை இதோட கலந்துடலாம். பேரிச்சம்பழத்தை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்ம உடல் எடை வந்து கண்டிப்பாக குறையும். அதனால் நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதோட கலந்துடலாம். கலந்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் காணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம இதை உருண்டை மாதிரி செய்யணாலும் செய்யலாம், இல்லைன்னா வேறு மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸில் செய்யணாலும் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம வறுத்து வச்சுருக்கிற கசகசாவில் லைட்டாக இதை பெரட்டி எடுத்துக்கலாம். இப்படியே உங்களுக்கு விருப்பமான சைஸில் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஸ்வீட்டான ரொம்ப ஹெல்த்தான ஸ்வீட் ரெடி ஆகிட்டு இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.